வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிறதான பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறதான தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேத பகுதி உபாகமம் டியூட்ரானமி 34வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 269 பக்கத்தில் இருக்கிற உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 34, அதில் 5-8 முடிய வாசிக்க முடியாது. மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வழிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக அழுது கொண்டிருந்தார்களா? மோசே மரித்து போனான் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். மோசேயோடு கூட இருந்த யோசுவாவும் காலேபும் அவருடைய முதல் வட்டத்திலே இருந்த ஜனங்கள் மோசே குறித்து துக்கித்து அழுது கொண்டிருந்திருக்கலாம். நிச்சயமாக தேவனுடைய மனுஷன், 40 வருடம் எங்களோடு கூட இருந்தவர், எங்களோடு கூட இருந்து தேவனுடைய சமூகத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தினவர், எங்களுக்கு ஆலோசனை சொன்னவர், எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆறுதல் செய்தவர் இப்பொழுது இறந்து போனார். இனி அவரை நாங்கள் பார்க்க முடியாது, இனி நாங்கள் அவரோடு பேச முடியாது, இனி எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அவர் இல்லையே என்று சொல்லி அவர் துக்கித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. ஆனால் 600,000 புருஷர்களும் பெண்களும் பாலைவனத்தில் வனாந்திரத்தில் பிறந்ததான பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் என்று நாம் மினிமமாக கணக்கிட்டுக் கொண்டாலும் அந்த 25 லட்சம் ஜனங்கள் எதை குறித்து புலம்பியிருப்பார்கள்? எகிப்து தேசத்திலிருந்து பார்வோன் எங்களை விடாத பட்சத்திலே கூட 10 முறை தொடர்ந்தேச்சியாக போய் தேவனுடைய வல்லமையினாலே அவரிடத்தில் நேரடியாக பேசி எங்களை விடுவித்துக் கொண்டு வந்தவர். பாலைவனத்தில் எங்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது தேவனிடத்தில் நேரடியாக பேசி எங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆகாரம் கிடைக்கவில்லை என்று நாங்கள் புலம்பின பொழுது தேவனிடத்திலிருந்து கேட்டு ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆகாரம் இல்லாத பட்சத்திலே வானத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் காலையில் எழுந்து ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு எல்லா இடங்களிலும் போய் அதை எடுத்து வந்து நாங்கள் சமைக்காதபடிக்கு அதை இதோ ஒவ்வொரு முறையும் அதை உழுது அதை உடைத்து அதை நொறுக்கி நாங்கள் அப்பங்களாக சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு இலவசமான ஒரு ஆகாரத்தை எங்களுக்கு 40 வருடங்களாக கொடுத்தவர். தண்ணீர் இல்லை என்று புலம்பின பொழுது எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தவர். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவரிடத்தில் நாங்கள் போய் மன்றாடலாம், உடனடியாக எங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர். எப்பொழுதும் தேவனிடத்தில் உறவாடி எங்களுக்கு என்று அவர் மன்றாடின ஒரு மனுஷன் வியாதியிலே விழுந்த போது எங்களுடைய வியாதியை போக்குவதற்கு தேவனிடத்திலிருந்து விடையை பெற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன். வனாந்திரத்தில் நாங்கள் நிற்கிறோம், எகிப்துக்கு திரும்பி போக முடியாது, ஏதோ ஒரு புதிய தேசத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொன்னதாக எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது நாங்கள் தேசத்துக்கும் போக முடியவில்லை, வனாந்திரத்தில் நாங்கள் நிற்கிறோம், அதோகதியாக இருக்கிறோம், இப்பொழுது யார் எங்களை உள்ளே கொண்டு போக முடியும்? அந்த துக்கம் அந்த ஜனங்களுக்கு நிச்சயமாய் இல்லாமல் இருந்திருக்காது. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஒருவேளை அவர் பிரிந்த துக்கம் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த லட்சோபலட்சமான ஜனங்களுக்கு நிச்சயமாகவே அவர்கள் ஒரு திகில் பிடித்த ஒரு சூழ்நிலை மோசே போனது மாத்திரம் அவர்களுக்கு பற்றி கொண்டது. மோசே மறித்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது என்ன செய்யும்? மோசே மறித்து விட்டால் கானானை யார் எங்களுக்கு காட்டுவது? மோசே மறித்து விட்டால் எங்களுடைய அங்கலாய்ப்பை நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? யாரிடத்தில் போய் கேட்க முடியும்?
இதுவரைக்கும் இருந்த 40 வருடமாக எங்களை நடத்தின ஒரு லீடர் இப்பொழுது இல்லாமல் போனாரே என்று சொல்லி நிச்சயமாகவே அவர்கள் பயத்தோடு திகில் பிடித்தவர்களாய் வனாந்திரத்தில் இருக்கிறவர்களாய் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் புலம்பியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அழைத்தது யார்? மோசே அல்ல, தேவன் அவர்களை அழைத்தார். வனாந்திரத்தில் கொண்டு வந்தது தேவன். அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களுடைய அடிமையை கண்டேன் என்று சொன்னவர் தேவன். உங்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொன்ன தேவன். நீங்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்த்தேன் என்று சொன்ன தேவன். அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மனுஷன் அல்ல, தேவன் வெளியே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுகளில் இருந்து கொண்டு வந்தவர் தேவன். எண்ணாகமம் 23:19 வாசிக்கலாம். நம்பர்ஸ் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரா? வெளியே கொண்டு வந்தது தேவனா இருக்கும் பொழுது மோசே மரித்தால் என்ன, யோசுவா இருந்தால் என்ன, என்ன நடந்தால் என்ன? நம்மை கண்டவர், நம்மை அழைத்தவர், நம்மை விடுவித்தவர், நம்மை இந்த விக்கிரகாராதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் தேவன் அல்லவா? கட்டுகளிலிருந்து விடுதலை கொண்டு வந்தவர் தேவன் அல்லவா? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் தேவன் அல்லவா? மோசே இல்லாத பட்சத்திலே நமக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி ஒருபொழுதும் அவர்கள் அஞ்சாமல் வாழ வேண்டும் என்பதை இந்த ஜனங்கள் கற்றுக்கொள்ள இந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 30 நாள் முடிந்த பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை பாருங்கள். யோசுவாவின் அதிகாரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம் பக்கம் 269. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 3 கண்டிஷன்களை தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். மோசே அல்ல, அவர் இறந்து போனார். ஒரு புதிய லீடர்ஷிப் தேவன் அங்கு உருவாக்குகிறார். வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்கள், திகில் பிடித்திருக்கிற ஜனங்கள், துக்கத்தோடு இருக்கிற ஜனங்கள், அங்கலாய்ப்போடு இருக்கிற ஜனங்கள், யார் எங்களை நடத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு தேவன் யோசுவாவிடத்தில் பேசி 3 கண்டிஷன்ஸை அங்கு கொடுக்கிறார். என்ன கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? அது ஒரு கண்டிஷன். அப்புறம் அதனாலதான் நான் வாசிச்சேன். 6வது வசனம் வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு. இது 2 கண்டிஷன். 3வது கண்டிஷன் நாம் பார்க்கிற 7வது வசனத்துல, இந்த நியாயப்பிரமாணம் மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு இருக்க வேண்டும், திடமனதா இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நமக்கு சொல்லல, யோசுவாவுக்கு தேவன் சொன்ன அந்த கட்டளை. 3 காரியங்களை அந்த சூழ்நிலையை அவர் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அபியாசித்துக் கொள்ள முடிகிறது?
அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலையிலும் இப்படியாக மாறிவிடுகிறது. நம்பிக்கொண்டிருந்த காரியங்கள் தடைப்பட்டு போனது, திடமாயிருந்த ஒரு சூழ்நிலை மாறி போனது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருந்தது கைவிட்டு போனது, இதுதான் என்னுடைய சூழ்நிலை என்று நினைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுது எடுக்கப்பட்டு போனது. யாரை நான் நம்பிக்கொண்டிருந்தேனோ அவர் இப்பொழுது எடுக்கப்பட்டு போய்விட்டார். யார் எங்களுக்கு உதவுவார் என்று நினைத்திருந்தானோ அவர் இப்பொழுது உதவவில்லை. இப்ப நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் தேவன். அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. என்னை எப்படியாக விக்கிரம ஆராதனை வெளியே கொண்டு வந்தாரோ அந்த தேவன் பரலோகத்தில் வரைக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் நம்ப வேண்டிய அவசியமா இருக்கு. அதுக்கு சொல்லுகிறார், நீ பலம் கொண்டிருக்க வேண்டும். பலம் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் பலமா இருந்தா என்ன பிரயோஜனம்? எதையும் சாதிக்கலாம். திடமா இருந்தா என்ன பிரயோஜனம்? எதையும் சாதிக்கலாம். திரும்ப வந்துடும். பலம் கொண்டிருக்கும் பொழுது நான் பலத்தோடு இருந்தால் என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. நான் பலத்தோடு இருந்தால் என் பிள்ளைகள் தைரியமா இருக்கும். என்னுடைய முதலாளி பலசாலியா இருந்தால் என்னுடைய தொழிலாளர்கள் எல்லாரும் தைரியமாய் சுத்துவார்கள். இவர் கிம்ஜில வேலை பார்க்கிறாரு, பகவான்ல வேலை பார்க்கிறாரு, அல்லன் சார்ல வேலை பார்க்கிறாரு. பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் நினைத்தால் அவர்களால் எதையும் செய்ய முடியும். ஏனால் அவர்கள் பலசாலிகள். நாம் பலமாய் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் பலத்தோடு இருக்கும். நான் பலமாய் இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலை பலமாய் இருக்கும். என்னுடைய ஸ்டேட்டினுடைய முதலமைச்சர் பலம் உள்ளவர்களாக இருந்தார் என்று சொன்னால் எவனும் உள்ளே வர முடியாது. என்னுடைய முதலமைச்சர் பலமாய் இருந்தார் என்று சொன்னால் யாரும் அவர்களுடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வர முடியாது. என்னுடைய பிரதம மந்திரி பலமாய் இருந்தாலும் நாடு சுபிட்சமாய் இருக்கும். எப்பொழுது அவர்கள் அந்த பலத்தை இழந்தார்களோ நாடு நாசமாய் விடுகிறது. நம்ம ரெண்டையுமே நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையில ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? பலத்தோடு இருக்கணும். ஒரு நாளும் மோசே போனாலும் சரி, என்னுடைய நம்பிக்கை போனாலும் சரி, யாரை நம்பிக்கொண்டிருந்தேன் என்பது போனாலும் சரி, நான் அவர்களை நம்பி அல்ல, தேவனனை அழைத்திருக்கிறார், தேவனனை கூப்பிட்டிருக்கிறார், தேவனனை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்தோம் என்று சொன்னால் பலமுள்ளவர்களா இருப்போமா? எபேசியர் 6:10 வாசிங்க. எதுல பலப்படணுமா? 269 பக்கம் புதிய ஏற்பாடு. கடைசியாக என் சகோதரர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுல பலப்படணும்? கர்த்தரில் நான் பலப்பட வேண்டும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் பலப்பட வேண்டும். கர்த்தர் என்பவர் யார்? என்னை ஆளுகிறவர். கர்த்தர் என்கிறவர் யார்? உலகத்தை படைத்தவர். கர்த்தர் என்பவர் யார்? என்னை படைத்தவர். கர்த்தர் என்பவர் யார்? சகல அதிகாரமும் அவர் கையில இருக்கிறது. கர்த்தர் என்பவர் யார்? ராஜாக்களை உருவாக்குறவர், அரசாங்கங்களை உருவாக்குகிறவர், தேசத்தை நடத்துகிறவர். எல்லா அதிகாரமும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் பலசாலியா இருக்க வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய மைண்ட், அவருடைய பவர், அவருடைய பலம் பெரிய பலமா இருக்கிறது. அவர் வார்த்தையினாலே உண்டு பண்ணினவர். அவர் நினைத்த மாத்திரத்திலே சகலவற்றை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய கிரியை வல்லமை உள்ளது. அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய சன்னிதானத்தில் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அப்பேற்பட்டவர் என்னை அழைத்திருக்கும் பொழுது நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். எதற்கு நாம் ஜெபிக்கிறோம்? எதற்கு நாம் துதிக்கிறோம்? எதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம்? அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்ததுனாலே தானே. 2 Corinthians 12:8-9 வசனங்களை வாசிக்கிறேன்.
அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எனக்கு ஒரு குறைவு வந்திருக்கிறது, அந்த குறைவு வந்ததுனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். I'm happy with my troubles என்று சொல்கிறார். எந்த பிரச்சனை வந்ததோ அதற்காக நான் பிரியப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், நான் நிறைவாய் உள்ள நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இப்பொழுது எனக்கு குறைவு வந்திருக்கிறது. அந்த குறைவு வந்த பொழுது அதிலே தேவன் இருக்கிறார். அதிகமாய் நான் குறைவுபட்ட பொழுது அதிகமாய் தேவன் என்னிலே இருக்கிறார். அதிகமாய் நான் தாழ்த்தப்பட்ட பொழுது அதிகமாய் தேவன் என்னை நிரப்பி இருக்கிறார். பத்தாவது வசனம் பாருங்க, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்களில் என்ன பண்றாரோ பிரியப்படுறார். I'm happy about my problems. நமக்கு பிரச்சனை வந்தா நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் தேவனின் இடத்துல இருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு வேலை அவசரமா ஓடுனுச்சு, இதுவரைக்கும் காசை எப்படி சேர்க்கறது நான் கஷ்டப்பட்டேன், இதுவரைக்கும் நான் எப்படி ஆகுது அதை செய்யணும் இதை செய்யணும் ஓடுன, இப்ப அப்படிங்களா? ஐ எம் பிளாங்க். ஏன்னா தேவன் இப்பொழுது என் இடத்துல வல்லமை செய்ய போகிறார், தேவனின் இடத்துல கிரியை செய்ய போகிறார். இந்த பாக்கி மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது சொல்கிறார். நான் பிரியப்படுகிறேன். பலமுள்ளவைகளினாலே, நிந்தைகளினாலே, நெருக்கங்களினாலே, துன்பங்களினாலே, இடுக்கண்கள் வந்த பொழுது நான் பிரியப்படுகிறேன் என்று போல் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இதை நினைக்க வேண்டும். சொல்லலாம் பிரதர், சொல்வது ஈஸி தான், ஆனா அப்படி சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்த்தவன். 27 வருடங்கள் ஆச்சு எனக்கு வெளிநாட்டுக்கு வந்து. 1992 வெளிநாட்டில் தான் சுத்திட்டு இருக்கிறேன். எத்தனையோ கம்பெனிகள் பார்த்தாயிற்று, எத்தனையோ ஜனங்கள் பார்த்தாச்சு, எத்தனையோ சூழ்நிலைகள் பார்த்தாச்சு. எல்லாவற்றிலும் ஒரு நிமிஷம் கூட கலங்காமல் இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு வச்சிருக்கிறோம். தேவன் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துவதல்ல, எப்பொழுதும் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். அதை நாம் நம்ப வேண்டியதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் ஏன் நான் பயப்பட வேண்டும், ஏன் நான் கலங்க வேண்டும்? மோசே இருந்தால் என்ன, போனால் என்ன? தேவன் என்னை வழி நடத்துகிறார். தேவன் என்னில் பிரியப்பட்டதுனாலதான் என்னை வழியை கொண்டு வந்தார். அந்த ஒரு உறுதிதம் நமக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குலோசியர் 1:11 அதே பக்கம், பொறுமையாயிருக்கும் பொழுது சந்தோஷம் வரணும், நீடிய சாந்தம் இருக்கும் பொழுது சந்தோஷம் வரணுமா? சில நேரம் சொல்லலாம், பிரதர் எப்படி இருக்கிறீங்க? எப்படியோ போகுது பிரதர். அந்த எப்படியோ போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருக்கணுமா? இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும், பொறுமை காத்திருப்பு, எனக்கு இது நடக்காதா என்று சொல்லி எப்பொழுது நான் ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேனோ அந்த பொறுமை எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? அந்த பெர்சீவரன்ஸ் டைம்ல நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஆசீர்வதியும், அவரை பார்த்துக்கொள்ளும், அவரை காத்துக்கொள்ளும், அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா எவ்வளவு ஒரு டீட்டெயிலா ஜெபிக்கிறாரு பாருங்க.
பொறுமை இருக்கும் பொழுது, பொறுமையா இருக்கும் பொழுது, சாந்தமா இருக்கும் பொழுது, நீடிய சாந்தமா இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமா இருக்கணும். ஏன்? மகிமையான தேவனுடைய வல்லமையையும் எல்லா வல்லமையினாலும் அவர்கள் பலப்படுத்தப்படவும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். பொறுமை இருக்கும் பொழுது சந்தோஷம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உணர்ந்து கொள்ளுகிற கூடிய அளவிற்கு நாம் சந்தோஷமாய் அந்த நாட்களை கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய இடத்திலே தேர் இஸ் நோ கிளாக். அவர் ஒரு கடிகாரத்தை வச்சு ஓட்டுறவர் அல்ல. நமக்கு தெரியும், 12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓகே சாப்பிடணும், அடுத்து 6 மணி ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம வீட்டுக்கு போயிடணும், 8 மணி ஆயிடுச்சுன்னா உடனே சாப்பிட்டு படுக்கணும். தேவனுக்கு அந்த கிளாக் கிடையாது. அவருக்கு அங்க சூரியன் கீழே இறங்குறதும் மேலே இறங்குறதும் கிடையாது. எப்பொழுதுமே பகல், எப்பொழுதுமே அவருக்கு வந்து வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்திலே அவர் வேலை செய்வது அல்ல. He has his own time. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நான் தேவனோடு இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை அவர் அழைத்திருக்கிறார். There will be an invitation. ஒரு நாள் அது அழைப்பு வரும், அது நிச்சயமாய் வரும். அதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காத்திருப்பு நேரம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏனென்றால் I have been invited. அழைக்கப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்படாமல் என்னை விட்டுறல, அழைக்கப்பட்டதுனால ஒரு நாள் என்னை கூப்பிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டுமா? இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் மனிதர்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாம் மனிதர்களா இருக்கிறோம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் மனிதர்கள், நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லா வகையிலும் நம்முடைய சமாதானத்தை குலைப்பதற்கு பிசாசானவன் அவர்களை தூண்டுகிற சூழ்நிலையில தான் நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெயம் என்பது ஒரு நாளும் தடுத்து விட முடியாத ஒன்று. ஆகவே நாம் பொறுமையா இருக்கும் பொழுது நம்மை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார் என்று சொல்கிற ஒரு கடமையை நாம் வைத்திருக்கிறோம். இன்னொரு புத்தகத்தை வாசிங்க, அருமையான ஒரு வாசகம், சகரியாவின் புத்தகம் 8வது அதிகாரம், சகரியா 8, 1098, 8வது அதிகாரம் 13ல் இருந்து வாசிங்க. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. நாம் பலம் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சுற்றத்தார் சூழ்நிலையிலே உள்ள ஒவ்வொருவரும் அவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள். 2வது வார்த்தை என்னது? பலம் கொள்ளுங்கள். அடுத்தது என்ன சொன்னாரு? திடமனதா இருங்கள் என்று சொன்னார். இப்ப திடமா இருந்த மனதா இருக்கணும் என்ன அர்த்தம்? பலமா இருக்கிறதா இருந்தா நம்முடைய கூட இருக்கிறவர்கள் பலம் உள்ளவர்களா இருப்பார்கள். திடமனதா இருக்கும் பொழுது, when you are courageous, when you have courage, நீங்கள் திடமனதா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பதான் போய் எதிர்ப்பீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க போய் எதிர்க்க முடியும். பலத்தினால அல்ல, நல்ல பலசாலியா இருக்கிறாரு, உடம்பு முடியல, பணம் இருக்கு, பணம் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, காய்ச்சல் படுத்திருக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு பயம் கொடுத்துரும். இவர் பலமா இருந்தா என்ன, பைசால பலமா இருந்தா என்ன, எதுல பலமா இருந்தா என்ன? திடமனது இருக்கும் பொழுது இவர் போய் அந்த வேலையை செய்ய முடியும். அவர் பலமா இருக்கும் பொழுது குடும்பம் பலமா இருக்கும். அவர் பலமா இருக்கும் பொழுது அவரை சார்ந்தவர்கள் பலம் உள்ளவர்களா இருப்பார்கள். அவர் பலமா இருக்கும் பொழுது அவரை சார்ந்தவர்கள் திடத்தோடு இருப்பார்கள். ஏனென்றால் I have a strong leader.
ஒவ்வொரு பொலிட்டீஷியன் சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியும், நமக்கு அந்த திடம் இருக்கும். ஏனென்றால் ஹி இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் என்று சொல்லி. இப்ப தேவன் பலமுள்ளவராக இருக்கிறார், நான் திடமாக இருக்க வேண்டும். இப்ப இங்க என்ன சொல்றாரு, நீ திடம் உள்ளவளாக இரு என்று சொல்கிறார். யூ பி கரேஜியஸ். இப்ப நான் திடமா இருந்தா என்ன பண்ணுவேன், எதையும் எதிர்க்க முடியும், எதையும் நான் செய்ய முடியும். ஐ கேன் எக்ஸிக்யூட் எனி லெவல் அட் எனி லெவல் என்று சொல்கிறார். எதையும் நான் செய்ய முடியும், நான் போய் அதை சீர்படுத்துவதற்கு எனக்கு முடியும் என்று சொல்கிறார். ஒரு வசனத வாசிங்க, அப்போஸ்தலர் 4:29-31. அப்போஸ்தலர் 4 இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரே கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரணும். எப்படிப்பட்ட ஒரு திடம் இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அதிகாரம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது பலம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது திடம் இருக்கிறது. ஏனென்றால் நான் பேசுவது சரி என்று நான் எப்பொழுது நினைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் பேசுவது சரியான ஒரு காரியம், நேர்த்தியான ஒரு காரியம், வல்லமை உள்ளவர் சொன்ன அதே காரியத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு தெரிந்தால் அவனை நீங்கள் அடக்க முடியாது. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் he will boldly he will speak. ஏனா அது உண்மை என்று அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அருகாமையிலே இருந்ததுனாலே, 3.5 வருடங்கள் கூடவே இருந்ததுனாலே, இவர் தேவன் என்று உணர்ந்ததுனாலே, தேவனுடைய வல்லமையினாலே இவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை உணர்ந்ததுனாலே, நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, என்னை எண்ணெயில முக்கினாலும் பரவாயில்ல, நீ என்ன மேக்சிமம் என்ன பண்ணிருவ, என்ன உயிர் எடுப்பாடு தானே, அதுதான் அந்த திடம். ஏன்னா எங்களுடைய டெஸ்டினேஷன் இஸ் டிஃபரண்ட். தேவன் எங்களை அழைத்திருக்கும் பொழுது பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தடையும் ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது. நீங்கள் 10,000 பேர் வந்து நீ என்னை தப்புதான் அப்படின்னு சொன்னாலும் ஐ வில் சேலஞ்ச் அண்ட் ஸ்டாம்ப், இது சரி, தேவனுடைய வார்த்தை இது, எடுத்து பாரு நீ எவ்வளவு பெரிய ஆள் தான், எனக்கு என்ன வார்த்தை இது, இதுதான் வார்த்தை, இப்படிதான் தேவன் சொல்லுகிறார், அதை நான் சொல்வதற்கு நமக்கு என்ன பயம். நியாய தீர்ப்புல கத்தோலிக்கமோ சிஎஸ்ஐயோ பெந்தேகோஸ்தோ லூத்தரனோ எந்த கொள்கையும் அங்க நிக்க, எதை வச்சு நியாயந்திருக்கிறாரோ எதை கம்பேர் பண்ற, வேத வசனத்தை வச்சு கம்பேர் பண்ணிதான் அந்த தீர்ப்பு. என்னுடைய வசனமே நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கு, நீ எப்படி நடந்தியா, ஐயோ எங்க பாஸ்டர் அப்படி சொல்லல, இந்த மாதிரி இருக்கு நீ எப்படி செஞ்சியா, ஐயோ எங்க ஊருக்காரங்க அப்படி சொல்லல, அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுடைய கோட்பாடுகளோ உங்களுடைய பாரம்பரியங்களோ உங்களுடைய எண்ணங்களோ, பிரதர் என்னன்னு சொல்லுங்க, நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொன்னாலும் அங்க நடக்காது. ஏன்னா அங்க என்ன நடக்குமா, கம்பாரிசன், இதுதான் நடக்க போகுது. தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கு, உன்னுடைய லாங்குவேஜ்ல கொடுத்துருக்கிறேன், உன் கையில கொடுத்துருக்கிறேன், உன்னுடைய கையிலே மொபைல்லே நீ தூக்கிட்டு தெரியுற, காலையில படிக்கிற, மத்தியானம் படிக்கிற, மனப்பாடமா சொல்ற, ஆனால் இதுபடி கீழ்ப்படிகிறதுக்கு உனக்கு மனசு வரலையே. நியாய தீர்ப்பு எப்படி இருக்குதா, வசனத்தின் படி இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து போல்டா சொல்வதற்கு நமக்கு இன்னைக்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது. ஐயோ அவரு தான் தப்பா நினைச்சிருவாரோ, இவரை தான் தப்பா நினைச்சிருவாரோ. தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்துல சொல்ல, தேவனுடைய ஜனங்களிடத்துல தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு இப்பொழுது பயம் வந்து விட்டது. ஏன்னா அவங்களுக்கே பயம், என்ன பேசுறோம்,
ஏதாவது கேள்வி கேட்டுட்டா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது, எதையாவது சொல்லிட்டா நம்ம ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ, நமக்கு வந்து எப்படி பயம், பைபிள்ல நம்ம ஆன்சர் சொல்ல தெரியலையே, அதனால வந்ததெல்லாம் சொல்லி எல்லாரும் சொல்றதை நம்மளும் ஆமோதிச்சுட்டா நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பத்து பேர் சொன்னதை நீங்களும் பதினொன்னா சொல்லிருந்த நீங்களும் புதிருவாங்க. நீங்க மாறி சொல்லும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு இங்க ஆட்டம் கொடுக்கிறது. ஏன்னா நமக்கு மேட்டர் தெரியாது, விஷயம் என்னென்று தெரிகிறதில்லை. உண்மை உணர்ந்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தைரியமா எடுத்து பேச முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 6:18-20. என்ன நோக்கம் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எபேசுப்பட்டணத்து ஜனங்களிடத்தில் கேட்கிற அந்த உதவி என்ன, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விசேஷமாய் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகி நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாய் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் பேசி முடிச்ச உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கடைசி ரெண்டு வசனம் என்ன அளவான ஒரு வார்த்தை பாருங்க, மத்தேயு 7 கடைசி ரெண்டு வசனங்கள், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பார்வரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய வார்த்தை எப்படி, தேவனுடைய வார்த்தை எது அறிந்து கொண்டாள், உணர்ந்து கொண்டாள், சரியாய் பிடித்துக் கொண்டாள், எந்த இடத்திலையும் தைரியமாய் திடமனதோடு பேசுவதற்கு நமக்கு பலன் உண்டு. 2002 நினைக்கிறேன், 2002 நான் பாரியன் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது அந்த Formula 1 கட்டிக்கிட்டு இருந்த டைம், அது பக்கத்தில் எங்களுடைய விங் இருக்கு, அதில் லெப்டினன்ட் கர்னல் ஜலால் அல் வசான் அப்படின்றவர் என்னுடைய சீஃப். அவர் என்ன பண்ணார், ஒரு அவசரமாக ஒரு பேப்பர் ஒன்று ஒரு இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எடி இதை ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்து கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கலான்னாரு, நான் எஹியாட்ட அனுப்புங்க சார் அப்படின்னு சொன்னேன். எஹியான்றது ஒரு சோல்ஜர், ஒரு லைன் உள்ள சோல்ஜர், ஒரு லைன் அப்படின்னா ஜிண்டி அவல் அப்படின்னுவாங்க, ரெண்டு லைன் வந்து ஆரிஃப், மூணு வந்து ரகீப், அதுக்கப்புறம் சார்ஜன் மேஜர், அப்புறம் செகண்ட் லெப்டினன்ட், ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், மேஜருக்கு அப்புறம் உள்ளதான் வந்து லெப்டினன்ட் கர்னல். 6th level ஆபீசர்ல இருக்கக்கூடியவர், கடைநிலை சோல்ஜருக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வாங்கின ஒரு சீரிய தேசத்து ஒரு ராணுவ டிரைவர், அவரை கூப்பிட்டு இதை கொண்டு போய் பேப்பரை கொடுத்துரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. இங்க ரூபில இருந்து நம்ம சீப்பு தூரத்தில் இருக்கிற கேரிபோர் தூரம் இருக்கும், பிஸி அவர், டிராபிக் டைம், அப்போ அந்த கேமராலாம் கிடையாது, டிராபிக் கேமராலாம் அந்த டைம்ல பொருத்தப்படவில்லை. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எகே அதை கொண்டு போய் 15 மினிட்ஸில் நீ அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே சொன்னார், சார் நான் கொடுத்துட்றேன், பட் 15 மினிட்ஸில் போக முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ உடனே அவருடைய காடை கையில் கொடுத்து முக்கதம் ஜலால் நான் சொல்கிறேன் கொண்டு கொடு அப்படின்னா, ஒரு வார்த்தையும் சொல்லலை, பெரிய ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நாம் செய்தி அப்படின்னு எடுத்துகிட்டு போனார். 15 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். ஏன்,
அதிகாரம் அவர் கையில வந்தது. பெரிய ராணுவ அதிகாரி எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய கார்டு நான் கையில வச்சிருக்கிறேன், இவர் தான் சொன்னார் என்னை 15 நிமிஷத்துல கொண்டு கொடுக்கணும்னு. நீ போலீஸ் வந்த என்ன, யாரு வந்த என்ன, நான் பாட்டுக்கு நேரம் போயிட்டு இருப்பேன், அந்த கொண்டி வச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு போன் பண்ணு, நீ வேகமா போனியா, அந்த பண்ணியா, இதை பண்ணியா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்த பொழுது, சொன்ன பொழுது, அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன் நமக்கு சொன்ன ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு தயக்கங்களும் தடைகள்ல நாம வந்து முடங்கி போய்விடுகிறோம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தை வாசி 28:31. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஒரு மரண தண்டனை வாங்கி கொண்டு வீட்டு காவலிலே காத்து கொண்டிருக்கிற உயிர் எப்பொழுது போகும், எப்பொழுது அழைத்து என்னை மரண தண்டனை நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருக்க ஒரு கைதியாகிய பவுல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம், மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிறாராம். ஏசாயா 58:1 கூட வாசிங்க. அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவிக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க, சத்தமில்லாம போய் அவங்கள்ட்ட போய் அமைதியா தயங்கி தயங்கி சொல்லாத. 864 அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் நீ தெரிவிக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்யக்கூடிய எந்த ஜனத்திற்கும் புறஜாதியார், அதாவது கிறிஸ்தவர் அல்லாதவர்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தவறு செய்யும் பொழுது தைரியமாய் நீ சுட்டி காட்டு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 2:6 வாசிங்க. எசேக்கியேல் 2:6, மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் என்ன பண்ணாரோ கலங்க வேண்டாம். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ எங்க வசிச்சிருந்தாலும் சரி, முள்ளுக்கு உள்ள இருந்தாலும் சரி, நெருஞ்சலுக்குள்ள இருந்தாலும் சரி, தேடுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, எங்க வாசம் பண்ணினாலும் யூ ஹாவ் மை வேர்ட், தேவனுடைய வார்த்தை உனக்கு இருக்கிறது, நீ தைரியமாய் பேச வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1077வது பக்கம் பேஜ் நம்பர் 1077. மீகா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான, அதாவது மோட்டிவேட்டிங் வேர்ஸ் என்று நான் அடிக்கடி நான் இதை கவனிப்பேன். 1077வது பக்கம் மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம், நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும், அதாவது யாரெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், அதனாலதான் யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்கிறார், மற்றவர்களை பத்தி நம்ம கவலை இல்லை, யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கீழே உள்ளதை வாசிக்கிறேன் பாருங்க, அங்கதான் ஆக்சுவலான அந்த ஸ்டெம் இருக்கிறது. நியாயத்தை அருவறுத்து செம்மையானவர்களை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள், அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் கீழ் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள், ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படிதான் கணக்கு, வியாபாரமாய் போயிருச்சு, எல்லாம் வியாபாரம். போன வாரம் ஒருத்தர் ஒரு வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தார், வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு
உங்க கான்டாக்ட்ஸுக்கும் உங்க ஃபேஸ்புக்லயும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னாரு. என்னன்னா, இந்த விஜய் டிவியில ஒரு விளம்பரம் புதுசா வந்திருக்கு, ஸ்டேஜில் நின்று வந்து அவன் ஆடுறான் பிரதர், இது வந்து இவ்வளோ கண்டிக்கத்தக்கது, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சபையிலெல்லாம் சேர்ந்து எல்லாம் லெட்டர் எழுதி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஊழியக்காரர் இதை உங்கள் இதுலேயும் நீங்கள் போடணும் அப்படின்னாரு. நான் உடனே ஜஸ்ட் ஒரு ஸ்மைலி மாத்திரம் அவருக்கு அனுப்பினேன், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. உங்களுக்கு எதாவது தோணுச்சா? விஜய் டிவியில சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வந்தது, எத்தனை பேர் எல்லாரும் மேடம் ஆடிட்டு இருக்கிறாங்க, அப்பயே உங்களுக்கு கோபம் வரல? டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது, உருள்றது, பிறல்றது, மேடையில இருந்துதான் அதெல்லாம் நடக்குது, அப்படின்னா நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. விஜய் டிவி காரம் பண்ணு மாத்திரம் கோபம் வருதா? தேவன் அப்போ எங்க இல்ல, அப்போ அங்க முன்னாடி போயிட்டாரு. அப்போ விஜய் டிவி பண்ணும்பொழுது மாத்திரம் தேவன் அங்க முன்னாடி இருக்கிறாரு, மற்ற ஜனங்கள் பாடும் பொழுதும் ஆடும் பொழுதும் குதிக்கும் பொழுதும் டான்ஸ் ஆடும் பொழுதும் அப்பெல்லாம் ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன்னா இது நம்ம ஆட்கள் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரல. இப்போ பைபிளை கம்பேர் பண்றது எங்க போனுச்சு? பைபிள்ல இருந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த கம்பாரிசன் வரலையே. யாரோ ஒருவன் செய்யும் பொழுது உங்களுக்கு மனது குத்துக்கிறது பொழுது உங்களுடைய ஜனங்கள், உங்கள் யாக்கோபின் ஜனங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாராகிய ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையில நான் கீழ்ப்படைந்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்தையும் தட்டி கேட்பதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் பயந்து போய்விட்டது. என்னன்னா மெஜாரிட்டி அவ்வளோ, ஐயோ அவங்களும் சொல்லிடக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது அதை கம்பேர் பண்ணுங்க. வேதாமத்தை நாம் கம்பேர் பண்ணாம மாறி போன பொழுதுதான் அங்க பிரச்சனை. மூன்றாவது கண்டிஷன் என்ன? கற்பனையை விட்டு விலகாது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்கிறார்கள். மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம், அந்த ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை, நான் மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளையின்படி மாத்திரம் நடக்கிறது, நீ ஜாக்கிரதையாயிரு, அதை விட்டு நீ இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாத. As long as you are holding the law, I'll be with you. நான் கொடுத்த கட்டளைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் எது வரைக்கும் நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அது வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது நியாயத்தில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிறோம், தலையாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அங்கமாய் இருக்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் கட்டளையை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது இந்த சரீரத்திற்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பார்த்துக் கொள்கிறவர் தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை, பழையற்பாட்டு ஜனங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் ஒரு சரீரம் என்று அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவானவர் தலையாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த தலையிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். முழுவதுமாய் 66 புத்தகங்களை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கையில நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த லாங்குவேஜில கையில வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதை உணர்ந்து, அதை படித்து, அதை கிரகித்து அதன்படி நடப்பதற்கு மாத்திரம் நாம் கவனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. தைரியம் உள்ளவர்களா இருக்கலாம், பலம் கொண்டு நிற்கும் பொழுது, திடமனதா இருக்கும் பொழுது, வார்த்தையை பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு எந்த காலானை வைத்திருக்கிறாரோ, நமக்கு எந்த இடத்தை முன்குறித்திருக்கிறாரோ நிச்சயமாய் அதிலே நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நடுவிலே மோசே போனாலும் சரி, யோசுவா போனாலும் சரி, காலேபு போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம்ம செய்யற சில நேரம் தவறுகள் என்ன தெரியுமா? இறங்கி வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது பேதுரு தயங்கினார். ஐயோ தண்ணி, ஐயோ படகு, நான் எப்படி விடுறது? ஐயோ நான் எப்படி தண்ணிக்குள்ள இறங்குறது? ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ நான் கீழே விழுந்துருவேனு. ஐயோ நான் இருட்டில் விழுந்துட்டேனா என் குடும்பம் என்ன பண்ணும்? ஐயோ ஐயோ, ஏகப்பட்ட ஆலோசனைகளை நாம் வைத்துக் கொள்கிறோம். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்பதல்ல, நம்முடைய பிரியத்துக்கு நாம் பற்றி கொண்டு நிற்கும் பொழுது அவர் நம்மிலே எதை வைத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாமே தடையாக இருக்கிறோம். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அவர் போக சொன்னா போறோம், நிக்க சொன்னா நிக்கிறோம், இருக்க சொன்னா இருக்கிறோம், எந்திரினா எந்திரிக்கிறோம். அவர் எதை நம்முடைய வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நான் பாஸ்டிங் இருந்தேன், நான் பிடிச்சினேன், எல்லாரையும் பிடிச்சினேன், ஐயோ ஐயோ பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்மை நாம் தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருந்தால் காணானுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நமக்கு ஒரு காணனை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பாலைவனம் வரும், பட்டினிகள் வரும், போராட்டங்கள் வரும், யோசுவா வெளியே போகலாம், மோசே எடுக்கப்படலாம், பாம்புகள் வரலாம், எல்லா வேதனைகளும் வரலாம், ஆனால் வார்த்தை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தால் நமக்கு காணல் நிச்சயமா இருக்கிறது. தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.